சார் வணக்கம் சார் இந்த நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கு கடுமையான எதிர்ப்பா கிளம்பிக்கிட்டு இருக்குது ஆனால் இன்னொரு பக்கத்தில் அரசாங்கம் எதிர்க்கட்சியின் பொய்கள் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் சொல்கிற குற்றச்சாட்டு அதற்கான பதில்கள் அவர்கள் கொடுக்குறாங்க உண்மையிலே அவர்கள் சொல்கிறதுல ஒரு உண்மை இருக்குது நம்பகத்தன்மை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அரசாங்கத்தில் அதாவது விவசாயிகளை என்னென்னால் காப்பாற்ற முடியலை கார்ப்பரேட்டுகள் காப்பாற்றிருவாங்கன்னு சொல்கிறாரு இப்படி ஒரு அரசாங்கம் சொல்ல முடியுமா அதாவது நான் வைக்கிற விலையெல்லாம் கட்டுப்படி ஆகலை அப்போ கட்டுப்படியான விலை கொடுக்கணும் ஆனால் இவர் கொடுக்க மாட்டாராம் ஆனால் வந்து கார்ப்பரேட்டுகள் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு இது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் ரெண்டாவது இந்த எதிர்கட்சிகள் பொய் சொல்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை நாம் பார்க்கலாம் ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் சுவாமிநாதன் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் நாங்கள் விவசாய விளை பொருளுக்கு உற்பத்தி செலவை போல ஒன்றரை மடங்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க வாக்குறுதி கொடுத்தாங்களா கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரியில் ஒரு என்ஜிஓ ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனுக்கு போகிறாங்க இப்படி சொன்னாங்களே இதை அமல்படுத்தாலையே அப்படின்னு சொல்லி அப்போது நீங்கள் வந்து அட்டார்னி ஜெனரல் என்ன பதில் சொல்கிறாருன்னா கவர்மெண்ட் சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறாருன்னா அது தேர்தலுக்காக கொடுத்ததுங்க அமல்படுத்த முடியாதுன்னு சொல்கிறார் இதே விஷயத்தை ரெண்டாயிரத்தி ப பதினாறு அக்டோபர் பத்தொம்போதாம் தேதி ராதாமோகன் சிங் விவசாயத்துறை அமைச்சரும் சொல்லிட்டார் இவ்வளோலாம் சொல்லிட்டு வந்தவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் அவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன வச்சுருக்காங்கன்னா நாங்கள் ஏற்கனவே ஒன்றரை மடங்கு கொடுத்துட்டோன்னு ஆரம்பிக்கிறாங்க யார் போய் சொல்கிறா இது மோசடி இல்லையா இன்னைக்கு இருக்கிற விளம்பரத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒரே நாடு ஒரே சந்தை நீங்கள் வந்து எங்கே நிறையா விலை கிடைக்குதோ அங்கே போய் விற்றுக்கலாம் விவசாயிகளுக்கு நன்மை வைக்கும் அப்படின்ற ஒரு வாதத்தை அவங்க வைக்கிறாங்க எண்பத்தி ஐந்து சதவீதமான விவசாயிகள் யாருன்னா சிறு குறு விவசாயிகள் தான் ஈவன் பணக்கார விவசாயிகள் கூட இதில் தாக்குப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரில விவசாயிகள் நேரடியாக எங்கே கொண்டு போய் விற்க முடியும் இப்போ தமிழ்நாட்டில் கொப்பரை விலை இதுங்க தமிழ்நாட்டில் கொப்பரை பல இடத்துல விளைஞ்சால் கூட நீங்கள் எங்கே கொண்டு போய் விற்க வேண்டியிருக்கு இங்கே தானே போக வேண்டியிருக்கு ஈரோட்டுக்கு தானே நீங்கள் போக வேண்டியிருக்கு ஈரோடு மாவட்டத்துக்கு தானே போக வேண்டியிருக்கு ஓ ஸோ தனிப்பட்ட ஒரு விவசாயி இதை கொண்டு போய் அங்கே மார்க்கெட்டில் விற்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த மூன்று சட்டங்களும் இருக்குல்ல ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது ஒரு சட்டம் என்ன சொல்லுது கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கு அதை பெரிய ஆட்கள் வாங்குவாங்க நம்பர் ஒன் ரெண்டாவது சட்டம் என்ன சொல்லுது நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த மண்டியில் போய் கடைகளில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமாக விற்கிறது நடக்காது அது நேரடியாக கொள்முதல் விவசாயிகள் பண்ணுவாங்க மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி விவசாயிகள் கொள்முதல் அந்த வியாபாரிகள் கொள்முதல் பண்ணும்போது இப்போ என்னென்னா நீங்கள் அத்தியாவசிய பொருள்கள் பாதுகாப்பு சட்டம் எதுலேருந்து வந்தது நீங்கள் வந்து ஒரு சிரமம் வரும்போது வியாபாரிகள் பதுக்கிடுவாங்க அப்போ பதுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரொம்ப பற்றாக்குறை அதிகமாகும்போது அதிக விலையை கொண்டாந்து விற்பாங்க அதனால் எந்த ஒரு நிறுவனமும் அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைக்கக்கூடாது இந்த ஒரு ஒரு லெவலுக்கு மேலே வைக்கக்கூடாதுன்னு வச்சுருந்தாங்க இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க இது மூணு சட்டத்தையும் திருத்தினது மூலம் வெளிநாட்டுக்காரர் வாங்கலாம் நிலத்தில் பயிரிடலாம் அப்படியே கொண்டு போய் அவர் சேமித்து வச்சுக்கலாம் வரும்போது விற்கலான்னு வருது நீங்கள் பொது விநியோக முறையும் காலி பண்ணுறது சிறு குறு விவசாயிகளுடைய பாதுகாப்பையும் காலி பண்ணுறது அதே சமயம் அத்தியாவசிய பொருட்கள் பதுக்களை ஊக்குவிப்பது இது மூன்றும் டபிள்யூடிஓவில் இருக்கக்கூடிய விஷயம் சரி இது இது வந்து பொதுமக்களுக்கும் சேர்த்தான பாதிப்புன்னு சொல்கிறீங்க ஆனால் ஒரு சாதாரண விஷயம் ஒரு விவசாயி நான் நீங்கள் நிறைய பார்த்துருப்போம் நம்ம பார்த்துருப்போம் தக்காளி எல்லாம் கொட்டுறதை ஏன்னா கிலோ ஒரு ரூபாய்க்கு என்னால் விற்க முடியாது எடுத்துகிட்டு போய் விற்கிறது காசு கூட வராது ஸ்ட்ராபெரி தோட்டத்தில் மாடை விட்டு மேய் விடுறதெல்லாம் நம்ம பார்த்துப்போம் அவர்களுக்கெல்லாம் ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க அந்த நிர்ணயிக்கப்பட்ட தொகை கிடச்சிரும் அதனால் விவசாயிகளுக்கு இது ஒரு நன்மை ஒரு சிறிய நன்மை அந்த சிறிய நன்மை கூட இல்லைன்னு நினைக்கிறேன் சிறு குறு விவசாயிகள் ஏன் அதை கொ கொண்டு போய் கொட்டுறாரு அவருக்கு வந்து குளிர்பதன கிடங்குகள் போதுமான அளவில் இல்லை அதை அரசாங்கம் அமைச்சு கொடுத்தா நடக்கும் நீங்கள் இது எல்லாத்தையும் விட்டுட்டு என்னைனால முடியாதுங்க நான் கட்டுப்படுத்த மாட்டேன் இருக்கிற குறைஞ்சபட்ச பாதுகாப்பையும் விட்டுருவேன் ஆனால் அவர் பாதுகாப்பார் எவர் பாப்பா பாதுகாப்பார் அதானி பாதுகாப்பார் அம்பானி பாதுகாப்பார் அவருக்கு நஷ்டம் வந்தாலும் கொடுப்பாருன்னு சொல்கிறதுக்கு ஒரு அரசாங்கம் வெட்கப்பட வேண்டும் தன்னுடைய கடமையை அது முழுமையாக நிராகரித்து நிற்கிறது உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி